ஓகே, ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 360 வ்ளாகர். அண்ட் இன்னைக்கான வீடியோ கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஸோ போன ஃபோட்டோஷாட் வ்ளாக் ஒன்று போட்டிருப்பேன், பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துவாங்க, இல்லாட்டி எப்போ போல தான் சொல்கிற மாதிரி தான். ஸோ இதை பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ பின்னாடி இருக்கிற பையன் வந்து நம்ம சேனலோட ஒரு புது கேமராமே, ஸோ மகுனி பைஸ் பவின் வந்து இன்றைக்கி வரல. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து வரேன்னு சொல்லியிருக்கான், இவனும் என்ன கூப்பிடுங்க அப்படி இப்படின்னா. ஸோ இனிமேல் வந்து இவனும் வருவான் வீடியோவில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்லையே வராத ஒரு வீடியோ தான் இப்போ பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. சரி, அவன் அப்படியே சிரிக்கிறான், ஏதோ சொதப்பிடுறேங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இல்லாட்டி ஒரு சொதப்பு ஃபீல் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டாக மாற்றிக்கலாம், நல்லா வந்துச்சுன்னா புட்டு வீடியோவாக பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம போய் என்ன சமைக்கிறோங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அண்டு அங்கே போய் ஆரம்பிக்கலாம். நீ நம்மளுக்கு கொஞ்சம் கிச்சனில் தான் வேலை இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ வாங்க, ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். கழுவிடலாம் சிக்கனை, சிக்கனை கழுவிட்டு சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நிறைய பேருக்கு எதுக்கு இந்த லேஸ் பேக்கெட் அப்படின்னு யோசிப்பீங்க. சேலஞ்ச் வீடியோ தமிழில் பார்த்துட்டு எதாவது சேலஞ்ச் வீடியோன்னு வச்சுக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வர்றதுக்காக அந்த லேஸை உடச்சி அதில் டிக் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாலு பேருக்கு லேஸ் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை தனியாக எடுத்துருக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது, ஸோ எல்லா தேவைப்பு ஒரு ஐட்டம் எடுத்து வச்சாச்சா. ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ரெண்டில் ஒன்று போட்டால் ஒரு ஃபுல்லாக ஒன்று போட்டால் கூட போதும். ஒரு நாள் அரைக்க பூ. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் தயிர், உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ இருக்கோ அந்த தயிர் போட்டாச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு தேவையான அளவு தான் போட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக இன்னொரு ஐட்டம்ல இருக்குல்ல அதை ரெடி பண்ணிடுவோம் அதுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லேஸ் சொன்னால அது க்ரன்ச் பண்ணுறது அந்த அதுக்கான ஐட்டத்தை பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்ன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இது கரெக்டாக இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி மைதா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் விட்டு. ஆமாண்டா, அர்த்தம் வந்துச்சு நார்மல். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் பொடி வைக்க போகிறேன். இதுதான் ஸோ முடிச்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பொடி வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஆகிக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்னடா இதெல்லாம் பண்ண தெரியுமான்னு தானே யோசிக்கிறீங்க. நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் உண்மையில் பண்ணேன். ஸோ கரெக்டாக வருமானது தெரில. இந்த லேஸ் இது நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த லேஸ் வச்சு ஒரு கேஸ் சிக்கன் மாதிரி பண்ணுறாங்க ஒரு சேனலில். அந்த இந்த சேனலும் விரும்பலை. ஸோ பார்த்தவங்களுக்கு இருந்துருக்கோம், சொல்ல விரும்பலை. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் சமையல் வீடியோ அது நம்ம சேனல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரன்ச்சினஸ் வர்றதுக்காக ஃபுல்லாக இது பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போதைக்கு தைச்சிடலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணோம், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அரை மணி நேரம் ஆகிடும். சிக்கன் எடுத்துட்டு வந்து எண்ணெய் ஊற்றி நிறைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி, எனக்கு பாத்ரூமும் ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயும் ரெடி. சிக்கனை மட்டும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பயமாக தான் இருக்குது, ஸோ டேஸ்ட் எப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம். ஸோ அவன் அதுக்குதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா சரிங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். 5 minutes later கைஸ், சிக்கன் ரெடி. ரெடினா வந்து ஊறிடுச்சு, தண்ணி பையன் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க அம்மா கூப்பிட்டாங்களா, ஏதோ டியூஷன் போகணும்னு ஸோ நல்லா சொல்லியிருக்கான். ஸோ அவன் போயிட்டான். அண்ட் நான் கிட்டத்தட்ட லேஸ் பேக்கரி எல்லாமே கொஞ்சம் தெரியாமல் கம்மியாக வாங்கிட்டேன். ஸோ அதனால் குறிப்பிட்ட அளவு சிக்கன் தான் எடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, தெரியுதா, நல்லா பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஸோ நீ நம்ம பொறிச்சு சாப்பிட்றது எப்படின்னு தெரில. அண்ட் அதையும் நான் சொல்கிறேன், எங்கே நானே போட்டு இப்போ நானே சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது. சூடு ஆகட்டும், சூடாகணும்னா பார்ப்போம். பார்க்குறக்கே நல்லா இருந்ததுன்னா சில இதை சொல்லுவாங்க, பார்க்க நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு மோசமாக இருக்குன்னு. இது பார்க்க நல்லா இருக்கு, அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே கைஸ், ஸோ கொஞ்சம் கிட்டத்தட்ட சூடாயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இது போடுறேன், இந்த பீஸ் இந்த பீஸ் எடுப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது பா கேசி சிக்கன் மாதிரியா இருக்கு. கைஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சே டிஷ் இங்கே தான் இருக்கு. பார்க்க கேசி சிக்கன் மாதிரி இருக்கா நீ இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கே லைட்டாக டவுட் வந்துருச்சு, ஸோ பார்க்கலாமா எப்படி கேசி சிக்கன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை, ஆனால் பரவாயில்ல. ஒரு பீஸ் நான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசை. ஓகே, ஸோ ஏன் வளவளம் பேசிட்டு பயப்போம், பயமாக தான் இருக்கு. ஸோ அது பார்ப்போம். என்னடா கடிக்கிறது மட்டும் காட்டினேன், சாப்பிட்றது காட்டில என்ன நல்லா இருக்கா இல்லையா எதுவுமே சொல்லியே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு வீட்டில் எதாவது யாரும் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்கடா சாமி. டோன்ட் ஐ ட்ரை திஸ் அட் ஹோம் எனிவேர். ஸோ நீட்டாக காசு கொடுத்து கேசி சிக்கன் வீட்டிலே பண்ணாமல் யாராவது சமைக்க தெரிஞ்சவங்களை வச்சு எல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிடுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு எந்த வீடியோ வருதுன்னு தெரில. ஸோ போன வாரம் ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன், அண்ட் இந்த வாரம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 வீடியோவாக போட்டு ட்ரை பண்ணுறேன் இதோட சேர்த்து. பை, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஒரு கான் ராங்க, ஸோ ஏதோ தப்பாயிருச்சு, பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் தானே, போக போக திருத்திக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும், ஸோ அந்த இதில் தான் வச்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு பீஸ் சாப்பிட்ற நல்லா இருந்தது, மற்றபடி கொஞ்சம் அப்படி தகட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி கசப்பு ஒரு மாதிரி ஆக்கிருச்சு, தெரிய முழுங்க முடியல. அப்புறம் சாஸ் ஊற்றி சாப்பிட்டேன், அதுவும் சரியாக செட் ஆகலை. ஸோ நீ நெக்ஸ்ட்டு நம்ம ஒழுங்காக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். ஸோ உங்கள் வ்ளாகர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வரோம். ஸோ நிறைய வீடியோ அதான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பை, ஸ்டே இன் ஸ்டே சேஃப் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. The beat drops out.